புதினம் இலக்கிய நேயர்கள் அனைவருக்கும் நான் அன்பரசியின் வணக்கங்கள். இன்று நாம் வாசிக்க இருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் வாய்ச்சொற்கள் என்னும் சிறுகதை. சத்திரத்து திண்ணையில் கவிந்திருந்த இருளில் யாருடைய வருகைக்காகவோ யாருடைய காலடி சத்தத்தை கிரகிப்பதற்காகவோ தன் காதுகளை வழிமீது வைத்து காத்திருக்கிறாள் ருக்மிணி. அந்த சத்திரம் ஊருக்கு வெளியே கிராமத்தின் எல்லையில் தலைக்காட்டிவிட்டு பிறகு திசை மாறி செல்லும் ட்ரங்க் ரோட்டின் ஓரத்தில் ரொம்ப காலம் வாழ்ந்து இப்போது பாழடைந்து கிடக்கிறது. பகல் நேரத்தில் அந்த சத்திரத்தின் அருகே இருக்கும் ஆலமரத்து பிரதேசம் மிகவும் கலகலப்பாக இருக்கும். வழிப்போக்கர்களும் பஸ் பிரயாணிகளும் சத்திரத்துக்கு நேரெதிரே இருக்கும் அரசங்குடி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வரும் ரயில் பிரயாணிகளும் அங்கு வந்து சாப்பிடுவதற்கும் இளநீர் குடிப்பதற்கும் வசதியாய் ஒரு டீ கடை உண்டு. அந்த டீ கடையும் வெற்றிலை பாக்கு கடையும் இரவு நேரத்தில் சத்திரத்துக்கு பின்னால் ஒரு பர்லாங்கு தூரத்தில் உள்ள பொட்டை திடலில் அமைந்திருக்கும் டூரின் டாக்கிஸ் கொட்டகை அருகே வியாபாரம் செய்வதற்காக ஆலமரத்து பிரதேசத்தை காலி பண்ணிவிட்டு போய்விடும். பகலில் ஆலமரத்தடியில் முறுக்கு மசால் வடை விற்கும் முனியம்மாளிடம் புகையிலை அடைத்த வாயோடு சிரித்து சிரித்து கதை பேசியவாறு கூடைகள் முடைவதிலும் தடுக்குகள் பின்னுவதிலும் பொழுதை கழித்துக் கொண்டிருப்பாள் ருக்மிணி. அவளருகே ஒரு கட்டு பனை ஓலையும் மூங்கில் கம்புகளும் இருக்கும். அநேகமாக எப்பொழுதும் அவளை சுற்றி ஒரு கூட்டம் அவள் கூடை முடைவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும். யாருடன் என்ன பேசிக் கொண்டிருந்தாலும் அவள் விரல்கள் ஓய்வில்லாமல் பின்னிக் கொண்டே இருக்கும். அவள் கையில் இருக்கும் அந்த கத்தி மூங்கிலை பிளக்கும் போதோ ஓலைகளை கிளிக்கும் போதோ சற்றே விரல் மீது பட்டால் போதும், இரண்டு துண்டுதான். அத்தனை கூர்மை. ஆனால் அவள் ஒருபோதும் லேசாக கூட விரல்களை வெட்டி கொண்டதில்லை. அவளுக்கு விரலில் கண் உண்டு. விரலில் மட்டும் தானா? செவியில், நாவில், உடலெங்கும் கண்கள்தான். ஆனால் முகத்தில் எல்லோருக்கும் கண்கள் இருக்கின்ற இருக்க வேண்டிய இடத்தில் இமைகள் மட்டுமே. அவள் பிறவிக்குருடு. 10 வருஷங்களுக்கு முன் 10 வயது சிறுமியான ருக்மிணியை அழைத்து கொண்டு ஆலமரத்து சத்திரத்தில் குடிபுகுந்த செங்கேணி என்கிற நெல்லி குப்பன்தான் தன்னை தவிர வேறு ஆதரவு இல்லாத குழந்தை ருக்மிணியின் எதிர்காலத்தை பற்றி மிகவும் கவலைப்பட்டு, இந்தாமாருக்கு நீயோ கண்ணில்லாத குழந்தை, எனக்கு பிறகு உனக்கு யாரும் ஆதரவு கிடையாது, கண்ணே இல்லாத உனக்கு யார் இருந்தும் என்ன பிரயோசனம், அவங்களுக்கு நீ சுமையாதான் இருப்பே, நாளைக்கு இந்த கிழவன் மண்டையை போட்டுட்டா ஐயா கண்ணில்லாத கபோதிங்கன்னு நீ கையேந்த கூடாது. கஷ்டப்பட்டு இந்த தொழிலை கத்துக்க உசுருள்ள வரைக்கும் கால் வைத்து கஞ்சியாவது குடிக்கலாம் என்று தினசரி புலம்பி புலம்பி அவளது சின்னஞ்சிறு விரல்களுக்கு ஒரு தொழிலை பழக்கி கொடுத்திருந்தான் ருக்மிணிக்கு. பகலெல்லாம் ஆலமரத்தடையில் தொழில், டீ கடையில் சாப்பாடு. இரவில் ஜனசந்தடி அடங்கி கடைகள் அனைத்தும் இடமாறிய பின் சத்திரத்து தனிமையில் படுக்கை. இருளும் தனிமையும் தானே அவளுக்கு பழக்கமானவை. அவளுக்கு பயம் தெரியாது. இருட்டில் தனியாயிருந்தால் என்ன, இன்னொருவர் துணையுடன் இருந்தால் என்ன? ஆனால் போன வாரத்தில் ஏதோ ஒரு நாள் இரவில் வெறும் பேச்சு துணையாக இருந்த அவன் கண்ணப்பன் அதன் பிறகு வரவே இல்லை. அதன் பிறகு அவளுக்கு இந்த இருளும் தனிமையும் பயம் தராவிட்டாலும் வெறுப்பை தந்தன. இன்று முன்னேறத்திலேயே ஏதேதோ நினைத்து கொண்டு படுத்து உறங்கி போன ருக்மிணி ஒரு கனவு கண்டு திடீரென்று விழித்துக் கொண்டாள். கனவா? ஆமாம், பிறவிக்குருடியும் கனவு காண முடியும். தூக்கமும் விழிப்பும் இருக்கிறதே கண்கள் இல்லாதிருந்தும், கனவு மட்டும் இல்லாதிருக்குமா? ஆனால் அவளது கனவுகள் ஒளிமயமானவை, சப்த ஜாலங்கள்தான். யார் யாருடைய குரல்கள் எல்லாமோ கேட்கும், குரலும் மெய்யுணர்வும் தான். குரலை கொண்டுதான் ஆட்களை காண முடியும் அவளுக்கு. தாத்தா செங்கேணி கிழவன் சில சமயங்களில் கனவில் வந்து ஆதரவோடு தலையை தடவிக்கொண்டு கொஞ்சுவார். இன்றைக்கு அவள் புதுவிதமான கனவு ஒன்று கண்டாள். தூரத்திலிருந்து மெல்லென புல்லாங்குழலின் நாதம் கொஞ்சம் கொஞ்சம் அருகே நெருங்கி ஒழித்தும், திடீரென விலகி மெல்லென மங்கியும் சப்த விளையாட்டு. அந்த ஜாலம் அதிகமாகி பிறகு மறைந்த பின் காதருகே நெருங்கி கணீர் என்ற குரலில் ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போதினிலே என்று ஒரு பாட்டு. யாருடைய குரல் என்று சந்தேகம் பிறக்கவே இல்லை. ஆமாம், கண்ணப்பாதான். வந்துட்டியா? ஏன் நீ அன்னைக்கு அப்புறம் வரவே இல்லை? புல்லாங்குழல் செஞ்சிட்டியா? எனக்கு பயமா இருந்துச்சு, நீ எங்கே வராமலே இருந்துடுவியோன்னு. இந்த குருடியை கட்டிக்கிட்டு நாம இதுக்கு அழணும்னு போயிட்டியோன்னு நினைச்சே கண்ணப்பா. நீ வந்துட்டியா என்று அவன் முகத்தை தலையை தோளை மார்பையெல்லாம் தடவி தடவி மகிழ்கிறாள். குருடியா,
யார் குருடி என்று கேட்டுவிட்டு மறுபடியும் பாடுகிறான் அவன். உள்ளம் கைகளில் அவள் முகத்தை ஏந்தி கொண்டு பிருந்தாவனமும் அதோ தெரியுதே, ஆனந்த கண்ணன் உருவம் அதோ தெரிவதாலே என்று கண்ணப்பனின் இனிமையான குரல் அவளை சுற்றிலும் சூழ்ந்து முழங்குகிறது. எங்கே தெரியுது? கண்ணப்பா, கண்ணப்பா என்று அழைக்கிறாள். விழிப்பு, யாரையும் காணோம். தூரத்தில் டூரின் டாக்கிஸில் பேண்ட் வாத்திய இசைதான் ஒழிக்கிறது. இன்னும் நேரமாகலே, ஆட்டம் ஆரம்பிக்கலையே. இன்னைக்காவது கண்ணப்பன் வருமா என்ற யோசனை, ஏக்கம். அதன் பிறகு அவளுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. அரசங்குடி ரயில்வே ஸ்டேஷனில் 10:00 கடைசி பேசஞ்சர் வரும். 2 நிமிஷத்திற்கும் குறைவாகத்தான் நிற்கும். போகும்போது ஸ்டேஷனில் உள்ள வெளிச்சத்தை கூட வாரி சுருட்டி கொண்டு போய்விடும். ஆலமர பொந்திலிருந்து ஆந்தைகள் அலறும். சுடுகாட்டிலிருந்து நரிகள் ஊளையிட ஆரம்பிக்கும். சில சமயங்களில் ட்ரங்க் ரோட்டில் சத்திரம் அதிர்வது போல பேரிரைச்சலிட்டுக் கொண்டு லாரிகள் ஓடும். டூரின் டாக்கிஸில் ஆட்டம் ஆரம்பிப்பதற்காக பேண்ட் வாத்தியம் முழங்கும். ஒரு வாரத்துக்கு முன் இந்த இரவு நேர சத்தம் எதுவும் காதில் விழாதவாறு திடீரென்று பெருகி வந்த கோடை மழை 1 மணி நேரம் விளாசி நின்ற பிறகு சத்திரத்து கூரையிலிருந்தும் திண்ணையோரமாய் மண்டியிருந்த அரளிச்செடியின் இலைகளிலிருந்தும் சொட்டு சொட்டாய் நீர்முத்துக்கள் பூமியில் தேங்கி நின்ற நீர்க்குட்டத்தில் விழுந்து எழுப்பும் ஓசையில் லைத்தவாறு புடவை தலைப்பால் போர்த்திக் கொண்டு அவள் உட்கார்ந்திருந்த போது மழையில் நனைந்து வந்த நாய் ஒன்று ஆதரவோடு அவள் காலடியில் உரசிக்கொண்டு படுத்ததும் மூளையில் கிடந்த மூங்கில் கம்பை எடுத்து சீவோடு என்று அடித்து விரட்டினாலே அப்போது அவன் வந்தான். கொட்டுகின்ற மலையில் நனைந்து எந்த பக்கம் போவது என்று புரியாமல் எதிலும் போய் மோதிக்கொள்ளக் கூடாது என்று ஜாக்கிரதை உணர்வோடு 2 கைகளையும் முன்னால் நீட்டி இருளை துளாவியவாறு மெல்ல தடுமாறிக்கொண்டே வந்தான் அவன். ருக்மிணி நாயை விரட்டிய சப்தம் கேட்டு, யாரம்மா அது? இங்கே ஒரு சத்திரம் இருக்குதாமே, இதுதானா என்று கேள்வியோடு சத்திரத்து படிகளை பாதத்தால் தடவி தடவி பார்த்து மேலே ஏறி வந்தான் அவன். ஆமா, இதுதான். நீ எந்த ஊரு என்று விசாரித்தாள் ருக்மிணி. எனக்கு விழுப்பும். ஊர் என்ன ஊரு? எல்லாம் நம்ம ஊருதான். டிக்கெட் இல்லாம ரயில்ல வந்தேன், இங்கே பிடிச்சு இறக்கி விட்டுட்டான். இப்ப இதுதான் சொந்த ஊரு. ஸ்டேஷன்ல ஒரு புண்ணியவான் சொன்னாரு, இங்கே சத்திரம் இருக்குதுன்னு. ராப்பொழுதை இங்கே கழிக்கலாம் இல்லை என்று கேட்டுக்கொண்டே நனைந்திருந்த சட்டையை அவிழ்த்து பிழிந்து தலையை துடைத்துக் கொண்டான். ராப்பொழுதென்ன, நாளு போராத்தான் இறேன், யாரு கேட்க போறா என்று புகையிலையை திருகி வாயிலிட்டு கொண்டு சுவரோரமாக சாய்ந்து உட்கார்ந்தாள் ருக்மிணி. அவன் தூணில் சாய்ந்து கொண்டே மடையிலிருந்து ஒரு பீடியை எடுத்து பற்று வைப்பதற்காக தீக்குச்சியை உரசினான். தீக்குச்சியிலிருந்து எழுந்து பீடிக்கு தாவிய நெருப்பின் மங்கிய வெளிச்சம் இருவரும் பார்க்க முடியாத இருவர் தம் முகத்தையும் பார்த்துவிட்டு ஒரு நொடிக்குள் இருளில் மறைந்தது. புகையையே ஆகாரமாக உட்கொள்வது போல் வாய் நிறைய புகையை இழுத்துக்கொண்டு 2 தம் அடித்தவுடன் குளிருக்கு இதமாக இருந்தது. 3வது இழுப்புக்கு அந்த துண்டு பீடியின் லேபிள் கரிந்து மொடமொடவென ஒளி எழுப்பியதும் அவன் அதை அணைத்து அடுத்த வேலைக்காக தீப்பெட்டிக்குள் வைத்துவிட்டு தீப்பெட்டியில் தாளமிட்டவாறு குசியாக பாட ஆரம்பித்தான். ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போதினிலே இன்று அமைதியான இரவில் அவன் குரல் கண்ணீர் என்று ஒலித்தது. ருக்மிணி நிமிர்ந்து உட்கார்ந்து பாட்டை கேட்டாள். பாட்டும் பாடுகின்ற குரலும் அவளுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அவன் தன்னை மறந்து பாடிக்கொண்டிருந்தான். பாட்டு முடிந்ததும் தொண்டையை செருமினான். அந்த செருமலை கேட்டுத்தான் ருக்மிணி இந்த உலகிற்கு திரும்பி வந்தாள். நீ நல்லா பாடுறியே, ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னொரு பாட்டு பாடேன் என்று கொஞ்சம் நெருங்கி வந்து உட்கார்ந்தாள். அவளது புகழ்ச்சி, அவள் புகழ்ந்த விதம், உணர்ச்சி மயமாகி தடுமறிய குரல் அவனுக்கு ஒரு தெம்பையும் பெருமையையும் தந்தது. இன்னொரு பாட்டா? கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுக்கறியா? இங்கே கிடைக்குமா? தண்ணியா? அந்த மூலையில இருக்கு, எடுத்துக்கொடியேன். அது சரி, நீ என்ன சாதி? படையாச்சி அம்மா. எந்த மூலையிலே இருக்கு தண்ணி என்று தரையை துளாவினான். இதோ வர்றேன் என்று பழகிய பழக்கத்தால் தடுமாற்றம் சிறிதும் இல்லாமல் மூளையில் வைத்திருந்த தகரடப்பாவை எடுத்து அவனிடம் நீட்டினாள். இதோ நாங்களும் படையாச்சிதான். குரல் வந்த திக்கில் இரு கைகளையும் அவன் ஏந்த அவள் நீட்டிய தகரக்குவளை கைமாறும்போது இருவரின் விரல்களும் ஸ்பரிசித்தன. சாதி என்ன சாதி என்று முணுமுணுத்தான் அவன். ஆமா, நீயே டிக்கெட் இல்லாம ரயில்ல வந்த, எந்த ஊருக்கு போறே என்றாள் ருக்மிணி. 4 வருஷமா நான் அப்படித்தான்,
ரயிலே பாட்டு பாடுவேன். சில நாளே ஒரு ரூபா கூட கிடைக்கும். அப்பெல்லாம் விழுப்புரத்துக்கு வடக்கேதான், தெக்கே வந்ததில்ல. அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன நல்லா தெரியும், விட்டுடுவாங்க. இவன் யாரோ ஒரு புது ஆளு இறக்கி விட்டுட்டான். ஆமா, உனக்கு ஊடுவாச பொண்டாட்டி புள்ள ஒண்ணும் கிடையாதா? அவன் அதற்கு பதில் சொல்லாமல் சிரித்தான். வறண்ட தைத்த சிரிப்பு. அந்த சிரிப்பிலிருந்து, அவன் சிரித்த தோரணையிலிருந்து, ஒருவேளை ரொம்ப சின்ன பிள்ளையோ, இவன் கிட்டே போய் பொண்டாட்டி பிள்ளைன்னு பேசினா என்று நினைத்து அவளுக்கும் சிரிப்பு வந்தது. சிரித்து கொண்டே கேட்டாள், உனக்கு என்ன வயசாச்சி? வயசுக்கு என்ன குறைச்சல்? அது ஆகுது கழுதை வயசு. நான் உன் வயசை கேட்டா நீ கழுதை வயசை சொல்றியே. வயசானால் போதுமா? 22 வயசாச்சு. பெத்தவை இல்லாம வீடு இருந்து என்ன, வாச இருந்து என்ன? அம்மா செத்தப்புறம் சித்தாத்தா காரி ஒருத்தி வந்தா, கொடுஞ்சோழி. அவளுக்கும் பிள்ளைக்குட்டின்னு ஆயிடுச்சு. அப்பாவுக்கு நியாயம் தெரியலை. சரி, இந்த வீட்டுல நமக்கு என்ன இருக்குன்னு தெய்வத்தை துணையா நம்பி புறப்பட்டுட்டேன். வருஷம் நாளாச்சு. இன்னைக்கு இங்க இருக்கணும்னு இருக்கு, நாளைக்கு எங்கேயோ. எல்லாம் நமக்கு சொந்த ஊர்தான், எல்லாரும் நம்ம சாதிதான். உலகத்திலே யாரை நம்பி யாரு இருக்கா? ஆனா பாரு, எல்லோரையும் நம்பிதான் எல்லோரும் இருக்காங்க என்று கூறி பெருமூச்சிருந்தான் அவன். நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்லை. மடியிலே ரெண்டனா இருக்கு, எங்கே போய் என்ன வாங்கி சாப்பிடுறது இந்த வனாந்தரத்திலே? இந்தா கொஞ்சம் மல்லா கொட்டை இருக்கு, தின்னுபிட்டு இன்னொரு பாட்டு பாடு. நீ ரொம்ப நல்லா பாடுறே என்று கந்தல் துணியில் முடிந்து வைத்திருந்த வேர்க்கடலையை கையில் கொட்டி அவன் முன் நீட்டினாள். அவன் இருளில் நீண்ட அவள் கைகளை பிடித்து கடலை சிதறாமல் தன் கையில் கொட்டி கொண்டான். சரி, என்ன பாட்டு வேணும்? எதனாச்சும். உன்னழகை காண இரு கண்கள் போதாதே என்று தீப்பெட்டியில் தாளம் தட்டியவாறு பாட ஆரம்பித்தான் அவன். பாட்டில் லைத்திருந்த ருக்மிணியின் காலடியில் மறுபடியும் அந்த நாய் வந்து ஒண்டியது. பாட்டு சத்தத்தில் தன்னை மறந்திருந்த அவள் எரிச்சலுற்று மூங்கில் கம்பை எடுத்து வீசினாள். இந்த தடவை அடி நாயின் மீது விழுந்தது. நாய் அலறிக்கொண்டே ஓடிற்று. அது என்ன மூங்கில் கம்பா? எங்கே காட்டு? இருட்டில் கையை நீட்டினான் அவன். உனக்கு எதுக்கு இது என்று அவனிடம் கம்பை கொடுத்தாள் ருக்மிணி. நல்ல மூங்கில்தான் என்று மூங்கிலை தடவி பார்த்தான். என்ன செய்யறதுக்கு நல்ல மூங்கில்தான் சொல்றே? அவன் மெல்ல சிரித்தான். ஏன் சிரிக்கிறே? ஒண்ணுமில்லை. ஒவ்வொருத்தன் கையில் இருந்தா அது ஒன்னனுக்கு உபயோகப்படும். குருடன் கையிலேதான் அது ஒண்ணுக்கும் ஆகிறதில்லை. அவன் தனக்காகத்தான் அப்படி சொல்லுகிறானோ என்று நினைத்த ருக்மிணி, மூங்கில்லே என்ன என்ன செய்யலாம்னே நாளைக்கு பாரு, நான் செஞ்சு காட்டுறேன் என்றாள். என்ன செய்வே? கூடை, முரம், தடுக்கு. அப்படியா? எனக்கு கூட புல்லாங்குழல் செய்ய வருமே. புல்லாங்குழலா? நீ செய்வியா ஊதுவியா என்று ஆர்வத்தோடு கேட்டாள் ருக்மிணி. இப்ப பாடினேனே பாட்டு, இதெல்லாம் அப்படியே வாசிப்பேன். அப்ப சரி, அந்த கம்பை கொடு, வேற நல்லதா பார்த்து தர்றேன். நாளைக்கு நீ புல்லாங்குழல் செஞ்சு எனக்கு ஊதி காட்டணும், என்ன? சரியா? ஏன் மல்லாக்கொட்டையை தின்னாம குந்தி இருக்கே? இந்தா இந்த கம்பை வச்சுக்க என்று மூங்கில் கட்டிலிருந்து நல்ல மூங்கிலாக ஒன்றை எடுத்து கொடுத்தாள். இந்த இரவு நேரத்தில் தன் பசியறிந்து வேர்க்கடலையும் ஊன்றுகோளும் தந்த இந்த புண்ணியவதியை மனசிற்குள் வாழ்த்தி கொண்டே வேர்க்கடலையை தரையில் தட்டி உரித்து தின்றவாறு மௌனமாய் சாய்ந்திருந்தான் அவன். சற்று நேர மௌனத்திற்கு பின் அவள் கேட்டாள், ஆமா, உன் பேர் என்ன? கண்ணப்பன். உன் பேரு? ருக்மிணி. அது சரி, நீ ஒரு வயசு பொம்பளைதானே, யாரும் துணைக்கு இல்லாம இந்த சத்திரத்திலே நீ ஏன் தனியா குந்தி இருக்கே? நான் சின்ன பிள்ளையா இருக்கிற போதே இங்கே வந்துட்டேன். எனக்கு உலகத்திலே இந்த ஒரு இடம்தான் பழக்கம். எங்க தாத்தா இருந்தது அப்போ. 4 வருஷத்துக்கு முன்னே அது செத்து போச்சு. தாத்தாவின் நினைவு வந்த போது அழுகையும் வந்தது. 2 விம்மலில் வந்த துயரம் அடங்கியும் போயிற்று. எங்காவது கண்ணாளம் கட்டிக்கிட்டு போனாலும் உனக்கு ஆத்தாவோடு இந்த சத்திரம்தான் சொல்லு. நீயும் என்னை போல அனாதைதானா என்றான் கண்ணப்பன். அவள் குரலிலிருந்து அவள் வயசை கணித்த கண்ணப்பன் தன் கணிப்பு சரிதானா என்று தெரிந்து கொள்ளவே கல்யாணத்தை பற்றி பேசினான். நீயாவது ஆம்பளை, நான் பொம்பளை. 2 கண்ணுமில்லாத குருடி, எனக்கு யாரு இருக்கா? யாரு இருந்தாலும் கண்ணில்லாத நான் அவங்களுக்கு ஒரு சுமைதானே. அதனாலேதான் அனாதையா இருக்கேன். அவன் உடலெல்லாம் மின்னலை போல் ஓர் உணர்ச்சி விசிறி பாய்ந்து அவனை துள்ளியெழ வைத்தது. அவன் அதற்கு பிறகு ஒரு வார்த்தை பேசவில்லை. அவள் எத்தனையோ பேச்சு கொடுத்தும் கூட அவன் பதில் சொல்லாதது கேட்டு
தூக்கம் வந்துருச்சு போலிருக்கு என்று எண்ணி அவளும் தூங்க முயன்றாள். அன்று இரவு வெகு நேரம் வரை அவர்கள் இருவரும் தூங்கவும் இல்லை, பேசவும் இல்லை. மறுநாள் காலை தூக்கத்திலிருந்து எழுந்ததும் கண்ணப்பா கண்ணப்பா என்று கூப்பிட்டாள். பதில் இல்லை. அவன் படுத்திருந்த இடத்தை தடவி பார்த்தாள். இடம்தான் இருந்தது. அவன் தன்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் கூட போய்விட்டானே என்று நினைக்கையில் ஆத்திரமும் அழுகையும் அடைத்துக் கொண்டு வந்தது. சற்று நேரம் செத்துப்போன தாத்தாவை நினைத்துக் கொண்டே ஒப்பாரி வைத்து அழுதாள். சத்திரத்துக்கு பக்கத்தில் ஆலமரத்தடையில் ஜனசந்தடி பெருக ஆரம்பித்தது. டீ கடையில் டீ வாங்கி குடித்துவிட்டு ருக்மிணியும் முதல் நாள் செய்து வைத்திருந்த கிளிகிழப்பை விசிறி முதலியவற்றிற்கு வர்ணம் பூசும் வேளையில் முனைந்தாள். நிறங்களையே பார்த்தறியாத, அப்படியென்றால் என்னவென்று கூட தெரியாத ருக்மிணி தான் பின்னும் கிளிகிழப்பைகளுக்கும் தடுக்குகளுக்கும் அழகழகாக வர்ணம் பூசுவாள். பூசப்படும் நிறங்களை பற்றி பூசிக்கொள்ளும் பொருள்களுக்கு என்ன தெரியுமோ அதைவிட கொஞ்சம் அதிகமாக அவளுக்கு தெரியும். அதாவது ருக்மிணியை பொறுத்தவரை பச்சை என்றால் அது கண்ணாடி குப்பியில் இருப்பது, நீலம் என்பது தகரடப்பாவில் இருப்பது, கொட்டாச்சியில் இருப்பது சிவப்பு, அவ்வளவுதான். மனம் போன போக்காய் தன் மனத்தில் இருக்கும் உணர்ச்சிகளை அவற்றின் மீது கிறுக்கி மகிழ்வாள். அவற்றிற்கு அர்த்தமில்லையா என்ன? அழகாக இருப்பதாய் கண் படைத்த புண்ணியவான்கள் கூறுகிறார்கள். அன்று கண்ணப்பன் சொல்லிக் கொள்ளாமல் போய்விட்ட தினம். அவள் சரியாகவே தனது வேலைகளை செய்து முடிக்கவில்லை. பக்கத்தில் உட்கார்ந்து வியாபாரம் செய்யும் முனியம்மாளிடம் கூட சரியாக ஒன்றும் பேசவில்லை. அவளை அறியாமல் மெல்லிய குரலில் உன் அழகை காண இரு கண்கள் போதாதே என்று பாடிக்கொண்டாள். அதை கேட்டு முனியம்மா அவளை கேலி பேசினாள். முனியம்மாவுடன் ருக்மிணியும் சேர்ந்து சிரித்தாள். ஆமாம், ருக்மிணிக்கு வெட்கப்படக்கூட தெரியாது. அன்று பகல் பொழுது முழுவதும் அவன் நினைவிலேயே நகர்ந்தது அவளுக்கு. அந்த இரவு சம்பவத்திற்கு பின் பகலும் இரவும் கண்ணப்பனை பற்றிய நினைவுகளிலேயே சஞ்சரித்துக் கொண்டிருந்தாள் ருக்மிணி. மானசீகமாய் அவன் குரலையும் பாட்டையும் கேட்டு கேட்டு மகிழ்ந்தாள். வாழ்க்கை முழுதும் அவன் பாடிக்கொண்டே இருக்க பக்கத்தில் உட்கார்ந்து தான் கேட்டுக்கொண்டே இருப்பதைக் காட்டிலும் உலகத்தில் வேறு ஒரு இன்பம் இருப்பதாக அவளால் நம்ப முடியவில்லை. ஆனால் அந்த கண்ணப்பன் அவனைத்தான் காணோமே, அவன் எப்பொழுதாவது நிச்சயம் வருவான் என்று அவளுக்கு தோன்றியது. அவனுக்காக அவள் காத்திருந்தாள். திடீரென்று கனவு கண்டு விழித்தெழுந்து அவன் நினைவில் சத்திரத்து திண்ணையில் அமர்ந்து வெற்றிலை போட்டுக் கொண்டிருக்கையில் டூரின் டாக்கிஸில் ஆட்டம் ஆரம்பித்துவிட்டது. டூரின் டாக்கிஸ் பேண்ட் வாத்திய ஓசையும் பழைய காலத்தில் புகழோடு விளங்கிய கிட்டப்பாவின் சங்கீதத்தை மானபங்கப்படுத்திக் கொண்டிருந்த டீக்கடை கிராமபோனின் கூச்சலும் அடங்கிவிட்டன. அந்த நிசப்தமான நேரத்தில் தூரத்தில் இருந்து புல்லாங்குழல் ஓசை கேட்டது. அந்த பாட்டுதான், கண்ணப்பன் வருதோ! அவளுக்கு உடல் முழுதும் சந்தோஷத்தில் பதறிற்று. புல்லாங்குழலின் ஓசை வரவர அதிகமாகி நெருங்கி வருவது போல் கேட்டது. பிறகு புல்லாங்குழலின் நாதம் நின்று மூங்கில் கம்பொன்றின் ஓசை மட்டும் டக் டக் என்று கேட்டது. சத்திரத்து படிகளில் காலடி சத்தம் கேட்கும் போது யாரது, கண்ணப்பாவா என்று கேட்டாள் ருக்மிணி. ஆமாம். எங்கே இத்தனை நாளா காணும்? சொல்லாமல் கூட போயிட்டேனே, எனக்கு வருத்தமாயிருந்துச்சு என்று அவள் சொல்லும் போது அவனுக்கு துக்கமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டு தொண்டை அடைத்தது. பதில் பேசாமல் மௌனமாய் அன்று உட்கார்ந்திருந்த இடத்திலேயே வந்து அமர்ந்தான். இவ்வளவு நாள் எங்கே போயிருந்தே? ஏதாவது சாப்பிட்டியா? சோறு கூட வச்சிருக்கேன், தண்ணி ஊத்தி. வேணும்னா சாப்பிடேன். இல்லை ருக்மணி, நான் இப்பதான் சாப்பிட்டேன். அன்னைக்கு அந்த பசி நேரத்துக்கு வேர்க்கடலை கொடுத்தியே, இன்னைக்கு உனக்கு நான் பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இந்தா என்று ஒரு பொட்டணத்தை அவளிடம் நீட்டினான். உனக்கு ஏதாவது வேலை கிடைச்சிருக்கா என்ன? அதான் நல்லது. ஒரு வயசு ஆம்பளை பிச்சை எடுக்கிறதாவது? எங்கே வேலை, என்ன வேலை? நீ ஒரு தொழில் செஞ்சு பிழைக்கலை, அது மாதிரி நானும் ஒரு தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்ன தொழில்? அன்னைக்கு நீ கொடுத்திய மூங்கில் அதிலே ஒரு புல்லாங்குழல் செஞ்சேன். அதை எட்டனாவுக்கு வித்தேன். அப்புறம் ரெண்டனாவுக்கு மூங்கில் வாங்கி சின்ன பிள்ளைகளுக்கு ஊதல் புல்லாங்குழல் எல்லாம் செஞ்சு 1 ரூபாய் சம்பாதிச்சேன். அப்புறம் ஒரு பேனா கத்தி இரும்பு ஆணி எல்லாம் வாங்கினேன். இப்ப நல்லா ஊதல் செய்ய பழகிக்கிட்டேன். உன்னை பார்த்துதான் எனக்கும் புத்தி வந்தது. அவன் சொல்வதை கேட்க கேட்க அவள் கைகள் அவனை அணைத்துக் கொள்ள துடித்தன. அவன் அருகே நெருங்கி வந்து உட்கார்ந்து கொண்டாள். நான் சொல்றதை கேட்கிறியா? வந்து எனக்கு உன் பாட்டு, உன் குரல், நீ எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலே நீயும் நானும் வந்து. ஆமாம், அவளுக்கு வெட்கப்படக்கூட தெரியாது. அவள் உலகத்தையே மனிதர்களையே கண்ணால் பார்த்ததில்லை. அதனால் உலகத்தின் மனிதர்களின் பொய்யான வெட்கமும் நாணமும் என்னவென்று கூட அவளுக்கு தெரியாது.
மனத்தால் உணர்ந்ததை வாயால் கொட்டி கொண்டிருந்தாள். கண்ணப்பன் மௌனமாக பீடியை புகைக்க ஆரம்பித்தான். கண்ணப்பா, என்ன பேசாம இருக்கே? ஏதாவது பேசேன், பாட்டு பாடேன். உன் பேச்சையும் பாட்டையும் கேட்கணும்னு ஒரு வாரமா நான் காத்து கிடக்கேனே. ஆமா கண்ணப்பா, நீ சினிமா பாத்திருக்கியா என்று வலுவில் ஒரு கேள்வி கேட்டு அவனை பேச வைத்தாள். பாத்திருக்கேன், அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னே. இப்பெல்லாம் சினிமா பார்க்க காசு வேணாமா? என்கிட்ட காசு இருக்கு, வர்றியா? நான் பாட்டு கேட்டுக்கிட்டு குந்தி இருக்கேன், நீ படம் பாரு. படம் பார்க்க காசு மட்டும் போதுமா? கண்ணு வேணாம். ருக்மிணி, நானும் உன்னை மாதிரிதான். 4 வருஷத்துக்கு முந்தி அம்மை வார்த்து கண்ணு போயிடுச்சு. இவ்வளவு ஆசையா இருக்கியே, உன்முகத்தை கூட பார்க்க முடியாத பாவி நான். உனக்கு கண்ணு தெரியாதுன்னு நீ சொல்ற வரைக்கும் நீ நினைச்சது போலத்தான் நானும் நினைச்சேன். ஆனா நாம ரெண்டு பேரும் ஒன்னா எப்படி வாழ முடியும்? யாருக்கும் யாரும் உதவியா இருக்க முடியாதுன்னு நினைச்சுதான் நான் சொல்லிக்காம போயிட்டேன். ஆனா உன்கிட்டே சொல்லிக்காம போக மனசு இடம் கொடுக்கலே. விடிய காலை வண்டிக்கு நான் ஊருக்கு போறேன். எனக்கு கண் இருந்தா இப்படி உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். என்ன பண்றது, நான் போறேன், நீ என்னை மறந்திடு என்று அழுதான் கண்ணப்பன். அவன் வருத்தம் அவளுக்கு புரிந்தது. இதுக்கு அழறே, கண்ணிலாட்டி என்ன? எனக்கு ஒரு குறையும் தெரியலையே. சனங்கள் எல்லாம் என்னமோ கண்ணு கண்ணுன்னு பேசிக்கிறாங்களே, அது நமக்கு இல்லைன்னு சொல்றாங்களேன்னு தோணுமே ஒழிய அதனாலே எனக்கு ஒன்னும் கெட்டு போகலே. நீயும் என்னை மாதிரிதானா? ரொம்ப சந்தோஷம். இதுக்காகவா உன்னை நான் மறக்கணும்னு சொல்ற? ஆமா, நெசமா சொல்லு. உனக்குத்தான் எப்பவோ கண்ணு இருந்திருக்குதுன்னு சொல்றியே, கண்ணுன்னா என்னன்னு நீயாவது சொல்லேன். பாக்கறது பாக்கறதுன்னு சொல்றாங்களே, அப்படினா என்ன சொல்லு என்று அவன் தோல் மீது கை வைத்து அவன் முகத்தருகே நெருங்கினாள். அவனது உடல் சிலிர்த்தது. ருக்கு, கண்ணுன்னா என்ன தெரியுமா? கண்ணுன்னா நீதான். நீதான் எனக்கு கண்ணு இனிமேலே என்று பேச முடியாமல் திணறினான் கண்ணப்பன். அவள் அவனது முகத்தை, தலையை, மார்பை, புஜங்களை தடவி பார்த்து மகிழ்ந்தாள். அந்த சத்திரத்து இரவின் தனிமையில் இருவரும் தங்கள் கதைகளை, ஆசைகளை, ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கும் காதலை, இத்தனை நாள் பிரிந்து இருந்த பிரிவின் சோகங்களை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டே இருந்தார்கள். பேச்சு பேச்சு, விடியும் வரை ஒரே பேச்சுதான். கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல என்று காதலுக்கு இலக்கணம் வள்ளுவர் கூறிவிட்டால் போதுமா? இவர்களுக்கு வாய்ச்சொற்கள் தான். இதன் வழி வாசிப்பினில் திளைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்.